வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தற்சார்பு வாழ்க்கை சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை என்றைக்கோ ஒரு நாள் நம்ம சிந்தித்ததாக இருக்கலாம், இல்லை பேசினதாக இருக்கலாம், உணர்ச்சி வயப்பட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் சிந்தித்தது பேசினது இது எல்லாமே வந்து இன்றைய வாழ்க்கையாக நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது நமக்கு இப்போது பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, அதில் சந்தோஷம் இருந்தாலும் சரி, துக்கம் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நாம தான் ஈர்த்திருக்கோம். ஆனால் ரொம்ப கஷ்டம் இதை வந்து நம்ம ஒத்துக்கிறதுக்கு. சில நேரம் நமக்கு சந்தோஷம் கிடச்சிச்சு அப்படின்னா, நான் நினச்சேன், நான் சொன்னேன், அதனால எனக்கு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து ஒத்துக்குவோம். ஆனால் அதுவே நமக்கு வந்து ஒரு துக்கமான விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் இதெல்லாம் சிந்திக்கவே இல்லையே, நாம் போய் இதெல்லாம் ஈர்த்திருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். பட் ஆனால் அது துன்பமோ இன்பமோ நாம தான் அத்தனையும் வந்து ஈர்த்திருக்கோம் அப்படிங்கிறது தான் கசப்பான ஒரு உண்மை. ஸோ இன்றைக்கி நம்ம சுய பிரகடனம் எப்படி நம்ம செய்து நேர்மறையான எண்ணங்களை நம்ம வந்து வளர்த்துக்கிறது, எந்த நேரத்தில் செஞ்சால் நல்லாயிருக்கும், எப்படி செஞ்சால் அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் நம்மளோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோ முழுசாக பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய மக்கள் நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம சிந்திக்கிற எண்ணங்கள் இதெல்லாம் தான் பிரபஞ்சத்தில் பதிவாகி அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையாக இன்றைய வாழ்க்கையாக மாறுது அப்படிங்கிற இந்த பேருண்மையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிடலாம், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், வார்த்தைகள் தான் நம்மளுடைய எதிர்காலமாக நம்மளுடைய இன்றைய வாழ்க்கையாக மாறுது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடலாம். ஆனால் எல்லாராலையும் அதை வந்து ஒத்துக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஒரு வேளை அந்த மாதிரி ஒத்துக்க ஆரம்பித்து ஆமாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இன்றைக்கோ நான் வந்து எப்படியோ தெரியாமல் நினச்சதோ இல்லை வந்து பேசுனதோ ஒரு உணர்ச்சி வயப்பட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் சொன்ன விஷயங்கள் அப்படியே இன்றைக்கி வந்து நடந்து போச்சே அப்படிங்கிறத சிந்திக்கும்போது அதை ஒத்துக்கிட்டாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தைகள் பேசும்போதும் ஒவ்வொரு எண்ணங்கள் எழும்போதும் உள்முகமாக நமக்கு வந்து கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். கரெக்டாக என்றைக்கு நம்ம ஒத்துக்கிறோமோ அன்னைக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்க முடியும். நான் அதெல்லாம் நினைக்கவே இல்லையே, நான் அதெல்லாம் ஈர்க்கவே இல்லையே, நான் யோசிக்கவே இல்லையே, எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சே, பிரபஞ்சம்தான் தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களால கண்டிப்பாக இந்த விஷயங்களை வந்து ஒத்துக்க முடியாது, இதை மறுபடியும் மாற்றிக்கவும் முடியாது. ஆனால் எப்போ நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்து ஆமாம் நான் என்னுடைய சிந்தனை தான், என்னுடைய வார்த்தைகள் தான் அப்படின்னு என்றைக்கு நம்ம வந்து ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிறோமோ அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணி சரி பண்ண முடியும். அப்போ உள்முகமாக அந்த எண்ணங்களை நம்ம வந்து ஒரு செகண்ட் அப்படியே வந்து அப்சர்வேஷனுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். நிறைய எண்ணங்கள் இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து வந்திருக்கும், எக்கச்சக்கமாக வந்திருக்கும், ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமாக வந்திருக்கோம்ல, அப்போல்லாம் நம்ம வந்து ஒரு அட்டென்ஷனாக அதுக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் என்றைக்கு நம்ம வந்து ஒத்துக்கிட்டு அட்மிட் ஆகிறோமோ அந்த செகண்ட்லேருந்து நமக்கு அந்த உள்முகமாக என்ன எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு செகண்ட் நம்ம வந்து திரும்பி பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ இந்த இடத்துல என்னென்னா, திரும்பி பார்த்துட்டு என்ன நடக்குதுங்கிறது தான் நீங்கள் ஒரு மூணாவது நபராக இருந்து அப்சர்வேஷன் பண்ணுறீங்களோ தவிர, இது என்னோட எண்ணம்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஐயோ நான் ஏன் இப்படி நினைக்கிறேன், ஐயோ இதெல்லாம் நினைக்கவே கூடாது, என்ன இப்படி கண்ட கண்ட எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கவும் கூடாது, வெறுப்பாகவும் கூடாது. எதுவுமே இல்லாமல் சும்மா நம்ம வந்து அப்சர்வேஷன் மட்டும்தான் பண்ணுறோம். ஓ, உள்ளுக்குள்ளே இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கா, அதனால தான் இந்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா, சரி சரி, அப்போ முதல்ல இப்படி ஓடக்கூடிய இந்த எண்ணங்களை நம்ம ஃபஸ்ட்டு வந்து முறைப்படுத்தணும், நெறிப்படுத்தணும், சரி பண்ணணும் அப்படி தான் நினைக்கணுமோ தவிர, ஐயோ இந்த மாதிரி கண்ட கண்ட எண்ணங்கள் ஓடுது அதனால்தான் என் வாழ்க்கை இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விரக்தி அடையக்கூடாது. இப்போது அடிக்கடி நம்மளை நாமளே உள்முகமாக உள்ளுக்குள்ள மனம் வந்து என்ன பெரிய ஒரு படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத விலகி நின்று சும்மா ஒரு படம் பார்க்குற மாதிரி அப்படியே வந்து பார்க்குறோமா, ஒரு 5 நிமிஷம் பார்த்தாச்சு, எந்த ரியாக்ஷனும் கிடையாது, சும்மா வெறுமனே பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறம் நம்மளை நாமளே ஒரு க்வெஸ்சனை கேட்டுக்கணும், இந்த பார் உள்ளுக்குள்ளே ஏதோ நீ பெரிய ஒரு படத்தை ஓட்டிட்ட, நீ ஓட்டின படம் தான் இனி தியேட்டரில் ஓடப்போகுது, இதுதான் இனிமேல் உன்னோட வாழ்க்கையாக மாறப்போகுது, இப்படி ஒரு எண்ணங்கள் உனக்கு தேவையா, இப்படி ஒரு வாழ்க்கையாக மாறி அப்படி நடந்துச்சுன்னா உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுமா, ஓகே நல்ல விஷயம் தானே, நடந்துச்சுன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா ஐயோ வேண்டாம் வேண்டாம், இப்படிலாம் நடந்துச்சுன்னா அவ்வளோதான், நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி ஒரு வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறும். இப்போ யோசிச்சு பாருங்கள், நினைத்த அந்த எண்ணங்கள் இருக்கல சிந்தனைகள், அதை நினச்சது யார், இப்போ வேண்டவே வேண்டாம்னு சொல்லி கதறது யார், யோசிச்சு பாருங்கள். அப்போது அந்த பதிவுகள் உள்ளுக்குள்ளே பதிஞ்சிருந்துச்சு இல்லை சப்கான்ஷியஸ் மைண்டில், அதுதான் நமக்கு மேலெடுத்து எண்ணங்களாக நமக்கு வந்து வந்திருக்கு. இப்போ விழிப்புணர்வோட இந்த எண்ணங்கள் தான் உனக்கு இப்போ வாழ்க்கையாக மாறப்போகுது, இந்த எண்ணங்கள் உனக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வோடு ஒரு கேள்வி எழுப்பும்போது கான்ஷியஸ் மைண்டு கதறுது, ஐயோ நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி ஒரு வாழ்க்கை நடந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, என்ன இது பைத்தியக்காரத்தனமான ஒரு எண்ணங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஷியஸ் என்ன பண்ணுது, கதறுதா,
இப்போது அந்த சிந்தனைகள் உள்ளுக்குள்ளே படமாக ஓடிச்சுல, அது ஒரு தடவை இப்போ ஓடிடுச்சு. அதை மறுபடியும் என்ன செய்கிறோம், நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணி வேறு ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ளே நம்ம வந்து ரெக்கார்டு பண்ணுறோம். அப்போது ஒரு எண்ணம் வந்து மாறி ரெக்கார்ட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் வந்து மேலெடுத்து நம்ம ஒரு 21 முறையாவது நல்ல சிந்தனைகளை உள்ளுக்குள்ளே செலுத்தணும். அப்போது எப்படி அதை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு கரெக்டான ஒரு நேரம் என்ன அப்படின்னா, நம்ம தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா அந்த விஷயத்தை செய்யலாம், இல்லை நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி செய்யலாம், காலையில் இல்லை வந்து நைட்டு, இந்த மாதிரி ஒரு 2 டைமை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கண்ணாடி முன்னாடி நம்ம முகம் வந்து நல்லா தெளிவாக தெரிகிறது மாதிரி நின்றுட்டு அந்த கண்ணாடியில் தெரிகிற நம்ம உருவத்தை பார்த்து நல்ல விஷயங்களை நம்ம வந்து சொல்லணும். அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் நம்ம வந்து பாராட்டுறது மாதிரி பேசணும். பாரு, எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, நீ அவ்வளோ நல்லவன், உனக்குள்ளே அவ்வளோ சக்தி இருக்குது, நீ நினச்சேன்னா எல்லாத்தையுமே சாதிக்கலாம், பிரபஞ்ச சக்தியே உனக்குள்ளே இருக்குது, அப்படிப்பட்ட அளப்பரிய சக்தி மிகுந்த ஒரு மனிதன் நீ அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து ரிப்பீட்டடாக என்ன பண்ணணும்னா அதை வந்து பாராட்டி பேசுகிறது மாதிரி சொல்லணும். இப்போ நம்மளுடைய வழக்கம் என்ன தெரியுமா, நம்ம நம்மளையே வந்து திட்டிக்குவோம், நீ ஒரு தண்டம், உனக்கு அறிவே கிடையாது, லூஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளே வந்து அப்பப்போ எதனா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா திட்டிக்கிட்டே இருப்போம். அதில் ஒரு கம்பேரிசன் வேறு பண்ணுவோம், அவனை பாரு எப்படி இருக்கான்னு, ஐயோ நான் அந்த ஏன்தான் இப்படி இருக்கேனே தெரியலையே, இப்படி ஒரு மட சாம்பிராணியாக இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே திட்டி திட்டியே நமக்கு வந்து பழகிடுச்சுல. அப்போ ஒரு தடவை திட்டினோம் அப்படின்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் ரிப்பீட்டடாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கண்ணாடியை பார்த்து அந்த உருவத்தை பார்த்து எவ்வளோ நல்லவன் தெரியுமா, அவனுக்குள்ளே அவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்படி அப்படியே அது வந்து பதிய ஆரம்பிக்கும். கண்ணாடி அப்படிங்கிறத ஒரு சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அது வெறுமனே நம்மளோட உடலை மட்டும் காமிக்கக்கூடிய அந்த பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொருள் மட்டும் கிடையாது, ஆன்மாவை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இந்த கண்ணாடிக்கு இருக்குது. அப்போது நம்ம வள்ளலார் வந்து இந்த கண்ணாடி பயிற்சி செய்யும்போது முருகப்பெருமான் காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா வந்து கண்ணாடி பயிற்சி செய்யும்போது வள்ளலாரே காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம எதை சிந்தனைகள் ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்குது, யாரை பற்றி அதிகமாக நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆன்மாவில் யாரை பற்றி ஓடிக்கிட்டு இருக்கு சிந்தனை அப்படின்னா அது கண்ணாடி தவம் செய்யும்போது அது அப்படியே பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம வெறுமனே நம்மளுடைய அவுட்டர் உருவத்தை மட்டும் காமிக்கிற ஒரு பொருள் வந்து கண்ணாடி அப்படின்னு சுலபமாக எடை போட்டுற முடியாது. ஆன்மாவில் பதிவான, ஆன்மாவில் அடிக்கடி நம்ம யாரை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அவங்களுடைய உருவத்தையே அந்த ஆன்மாவையே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொருள் கண்ணாடி அப்படிங்கும்போது எண்ணங்களுக்கு அப்போ என்னாகும், பிரதிபலித்து நமக்குள்ளே அந்த ஆன்மாவில் பதிவாகக்கூடிய ஒரு தன்மை இந்த கண்ணாடியில் நம்ம பேசும்போது கிடைக்கும். இப்போது நம்மளை பற்றி நல்ல விஷயங்களை பேச பேச இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளை திட்டிக்கிட்டே இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு இப்போ நல்ல விஷயங்களாக நம்ம வந்து சுயப்பிரகடனம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதையெல்லாம் இப்போ பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே கவனிக்குது, கவனிச்சுட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கான முயற்சியை அது வந்து பண்ணிகிட்ருக்கு. இப்போ எண்ணம் அப்படிங்கிறது ஒரு விதை மாதிரி, இப்போ மண்ணில் நம்ம வந்து விதையை விதைச்சோம் அப்படின்னா அந்த செடி வந்து வளர்கிற ஒரு காலம் இருக்குது, அதை சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்ஃபியருடைய தன்மை இருக்குது, தண்ணீர் ஊற்றுறது இருக்குது, மண்ணுடைய வளம் இருக்குது, அதை பொறுத்து தான் அந்த விதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம் வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணம் அப்படிங்கிற அந்த விதையும், அந்த எண்ணம் என்ன மாதிரி விதைக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ ஸ்ட்ராங்காக அதுக்கு உள்ளே வந்து விதைக்கப்பட்டிருக்கு, நம்மளை சூழ்நிலை எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்து தான் அது என்ன பண்ணோம்னா செயலாக மாறுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணும். அப்போது விதையை மண்ணுக்குள்ளே விதைச்சிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் போயிட்டு முளைச்சிதான் சொல்லிட்டு உள்ளே நோண்டி நோண்டி பார்த்தோன்னா அது வளருமா, வளராதில்ல. அதே மாதிரி தான் நம்ம ஒரு எண்ணம் வந்து புதுசாக வந்து விதைச்சிட்டு இது நடந்துருச்சான்னு உள்ளே நோண்டி பார்த்துக்கிட்டு அதை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த சுயப்பிரகடனம் வந்து வேலை செய்யாது. இப்போது அந்த நல்ல எண்ணங்களை விதைக்கிறது மட்டும்தான் இப்போ நம்ம வேலை, அதை நடத்துறது பிரபஞ்சத்தோட வேலை, அது தலைவலியை அது பார்த்துக்கிட்டோம், நாமையே தலையை உடச்சிக்கணும். ஒவ்வொரு தடவையும் நோண்டி பார்த்துட்டு நடக்குமா நடக்காதா, பிரபஞ்சம் உண்மையிலே சொன்னதை கேட்குமா, நமக்கு என்ன செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் தலையை உடச்சிக்கணும், அது பார்த்துக்கிட்டோம், அது செய்யட்டும். நம்ம வேலை அந்த நல்ல சிந்தனைகளை அந்த நல்ல விதையை நம்ம வந்து விதைச்சிக்கிட்டே வருவோம். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நம்ம வந்து விதைக்கும் போதும் அந்த பிரபஞ்சம் வந்து ஒவ்வொன்றையும் நமக்கு வந்து அப்சர்வேஷன் பண்ணிட்டு எந்த நேரத்தில் அது வந்து செய்யணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை அது வந்து உருவாக்கும். இப்படி ஒரு நாளைக்கு நம்ம வந்து 2 தடவை இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை சொல்லிட்டு மீதி நேரம் பூரா நம்ம வந்து இது சரியில்லை அது சரியில்லை எனக்கு இப்படி நடந்துருச்சு என் வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து புலம்பிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்பஸே வேஸ்ட்டு, சுய பிரகடனம் பண்ணுறதுடைய பர்பஸே வீணாக போயிடும். 2 தடவை மட்டும் நல்ல சிந்தனைகளை சொல்லிட்டு 1000 தடவை நம்ம கெட்ட சிந்தனைகளாக பண்ணிகிட்டு இருக்கோம்னா எது பதிவாகும், கெட்ட சிந்தனைகளாக இருக்கிற அந்த 1000 விஷயங்கள் தான் சப்கான்ஷியஸ் மைண்டில் மறுபடியும் பதிவாகி மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே தொங்கலாட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கோம்.
ஸோ அப்போ நம்ம வந்து அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆயிரம் தடவை தப்பு தப்பாக சிந்தனைகள் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து வாழ்க்கையாக மாற ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ நமக்கு வந்து முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் ப்ரையாரிட்டியாக சில விஷயங்கள் இருக்கும்ல, என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதணும். இதுதான் என்னோட மோஸ்ட் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ஓகே, இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மோஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ஆகணும், அதுதான் என்னோடய மோஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். இல்லை குழந்தை பிறக்கணும்ப்பா, அதுதான்ப்பா என்னோடய மோஸ்ட் ப்ரையாரிட்டின்னு இருக்கும்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். எழுதிட்டு இதை பற்றி உனக்கு என்னென்ன சிந்தனைகள் எண்ணங்கள் வருது அப்படிங்கிறத கவனிக்கணும். கவனித்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ கவனிக்கிறதுங்கிறது வேற, அதாவது சிந்தனைகள் தானாக வர்றது வேற, கற்பனை செய்கிறதுன்றது வேற. கற்பனையெல்லாம் செய்ய வேண்டாம், அதை பற்றி உனக்கு என்ன தோணுது, என்ன எண்ணங்கள் வருது, அவ்வளோதான். அதை அப்படியே என்ன பண்ணணும்னா எழுதிக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து பிரிக்க போகிறோம். இப்போது உங்களுக்கு வந்து இப்போ குழந்தை வந்து மோஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் வருது அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து எழுதிக்கோங்க. இப்போ என்ன வேணால் வரலாம். குழந்தை வந்து பிறந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா இப்படிலாம் வளர்க்கணும், இந்த மாதிரி வளர்க்கணும், போல்டாக வளர்க்கணும், அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வருது அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ வர சம்பளம் வேறு கம்மியாக இருக்குது, இந்த கம்பெனி வேறு அந்தளவுக்கு வந்து ஒரு இதுவாக இல்லை, குழந்தை எப்படி தான் நான் வந்து வளர்க்க போகிறேன்னு தெரியல, ஸ்கூல் வேறு நிறைய ஃபீஸ்லாம் கட்டணும், அப்படிலாம் வளர்க்கணுன்னா அவ்வளோ செலவாகும், இப்படி இருக்கிற சூழ்நிலையில் முடியுமா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் வருது அப்படின்னா அதையும் வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு மேரேஜ் வந்து டாப் ப்ரையாரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேரேஜ் அப்படிங்கிறத டாப் ப்ரையாரிட்டின்னு எழுதிட்டு அதை பற்றி இப்போ பெண்களை பற்றி நீங்கள் உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறது எழுதணும். அப்போ மேரேஜ் ஆச்சுன்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னா அது பாசிட்டிவ் எழுதிக்கோங்க. ஐயோ இது வந்துச்சுன்னா என் வாழ்க்கை என்னாகுமோ தெரியலையே அப்படின்னு வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து எழுதிக்கணும். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து பிரிச்சாச்சு. இப்போது எது உங்களுக்கு டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பற்றி வந்து நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் நமக்கு வந்து வந்திருக்குல்ல, அதை எல்லாத்தையும் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பாசிட்டிவாக மாற்றி சிந்தனை வந்து பாசிட்டிவாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு அது வேணுங்கிறது உறுதி தானே, உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகணுன்ற ஆசை இருக்குல்ல, அப்போ அது பற்றின எண்ணங்களை நம்ம வந்து நல்லதாக வச்சுக்கிட்டா தான் அந்த விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வேலை கிடைக்கணுங்கிறது ஆசை தானே, அப்போ உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவிட்டிஸில் ஒரு வேளை நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வந்து தடைப்படும். அப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணணுன்றது வேணுமா, இல்லை வந்து ஜாப்பில் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறது வேணுமான்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த சிந்தனைகள் நம்ம வந்து மாற்ற ஆரம்பிக்கணும். எதெல்லாம் அப்போ நெகட்டிவாக வந்துச்சோ அதெல்லாம் நம்ம வந்து பாசிட்டிவாக அப்படியே வந்து மாற்ற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சிந்தனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சுய பிரகடனம் பண்ணி பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்மளை அறியாமலே வந்து நம்ம தேவை நம்ம ஆசை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு உள்ளே இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நம்ம வந்து நினச்சிக்கிட்டே இருக்கோம். இது வந்துச்சுன்னா இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும், இப்படி தப்பாக நடந்துடும், அப்படி நடந்துடும் அப்படின்னு நினைக்கும்போது பாசிட்டிவான விஷயங்கள் கம்மியாகவும் நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாகவும் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம ஆசையே பட்டால் கூட அந்த விஷயங்களை வந்து நம்ம செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை நம்மளே வந்து உருவாக்கிக்கிறோம். நமக்குள்ளே என்ன படம் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத விலகி நின்று நம்ம பார்த்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா சரி பண்ண முடியும். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, நமக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணவே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு குப்பை மாதிரி. ஆனால் அதோடைய லாங்குவேஜ், அந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பெரிய மிராக்கிள்ஸே பண்ண முடியும்ல. அதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்களும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன மாதிரி சிந்திக்கிறோம், இந்த எண்ணங்களும் இந்த நம்பிக்கையும் தான் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறுது அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஒரு பெரிய மிராக்கிள்ஸ் நடத்த ஆரம்பிக்கும். அதுதான் வந்து லா ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய எண்ணங்களுடைய விதி. அந்த எண்ணங்களினுடைய விதியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, நமக்கு வந்து நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய நம்பிக்கையும் தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். இதன் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக நம்மளுடைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கான முயற்சியை பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே நமக்குள்ளே வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய விஷயத்தை மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சுன்னா அப்படி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் போல் அனைவரும் அழகாய் இளமையோடு இருப்போம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.